இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், ஒருவேளை உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களுடைய வாட்ஸ்அப் மூலிமா, யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, இவங்களுக்கு அனுப்புனா பிரயோஜனமாக இருக்குங்கிறத இதை அனுப்புங்க. நம்ம ஒன்றும் பெரிய டெத்தான செய்தி இல்லைங்க. ஒருவேளை ரட்சிப்பில் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன், அவர்கள் தாங்க ரொம்ப முக்கியம். நான் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் செய்திகளும் என்னை போல், என் பேர் கணேசன், ஏன்னா என்னை போல் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக, அவர்கள் ஆண்டவரை வைராக்கியத்தோடு அவரை ஆண்டவரோடு உறவாடுவதற்கேற்ற அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் என் மூலமாக பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு 120 முழுநேர மிஷனரிகளை உருவாக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். அவர்கள் தங்கி பெறுவதற்கென்று 60 மிஸ்டரி வீடுகள் கட்டுவது எனக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. எலிசாவிற்கும் எலிசாவுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கும் சூனவியாள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்பொழுதும் அவர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு அவங்களுக்காக ஒரு வீடு கட்டுறாங்க. ஒரு மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு அப்படி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆண்டு மேலே வச்சுருக்கிற அன்பினால், ஊழியர்கள் மேலே வச்சுருக்கிற அன்பினால் இந்த ஒரு சின்ன அறையை கட்டி கொடுக்குறாங்க. எதுவும் எதிர்பார்த்து கட்டி கொடுக்கல, ஆனால் அன்பினால் கட்டி கொடுத்ததுனால அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தை இல்லாத குறைவாக ஆண்டவர் நிறைவாக மாற்றுறார். நீங்கள் ஜெபிங்க. இப்படிப்பட்ட 60 மிஸ்டரி வீடுகளை கட்டித்தருகிற சூனிமி ஆட்களை எழுப்பும்படி ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய் ஆகுங்க. ஜெபிங்க. ஆண்டவருங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனசில் ஒரு பாரம் வரும்போது ஒரு நிமிஷமாவது முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். எனக்கு ஒரு என்னை வழிநடத்தின அநேக பரிசுத்தவான்கள் நண்பர்களே, ஒரு அண்ணன் டேவிட் தௌமணின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சும்மா நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிடுவோன்னு சொல்லி அப்படி கைப்பிடிச்சு அப்படி ஜோம் பண்ணுவார். நமக்கு வெக்கமாக இருக்கும். எனக்குன்னா புதுசாக பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் கொடுத்து, ஏசப்பா கணேசனை பார்க்க உதவி சேர்க்கா ஸ்தோத்திரம், கணேசனை ஆசிர்வதிங்க, நல்லா ஊழிஞ்சிட்டு தேவையில்லை சந்திங்க, ஆத்மாவில் சந்திங்க, குடும்பத்தை ரட்சின்னு ஒரு ஜோம் பண்ணுவாருங்க. பாருங்கள், இதெல்லாம் நம் கற்றுக்கொள்கிற பெரிய பாடங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பாரம் வருதா, ஒரு நிமிஷம் நேர் மலங்கால் போடுங்க. இல்லை ட்ராவலில் ஒரு பாரம் வருதா, சும்மா ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இருதயத்திலேருந்து பேசுங்கங்க. ஒரு நிமிஷம் ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. இப்போ கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு காரியத்திற்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எதுக்காக தெரியுமா, எங்கள்கிட்ட ஆண்டவர் கடந்த காலங்களில் பேசுகிறார், வாலிப பிள்ளைகளுக்காக. நீங்கள் யூடியூப்பில் கண்மணியை பேசு என்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அவங்களுக்குன்னே செய்தி கொடுத்துட்டு வர்றோம். அவங்களுக்காக ஒரு மேகசின் வெளியிடுகிறோம். அவர்களுக்காக இன்னும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு சொல்லி கண்மணி பிள்ளை இயேசுவுக்காக என்ற ஒரு ஜெப திட்டத்தை ஆண்டவர் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை அவங்க இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இருப்பார்களானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் அனுப்பி வைப்போம். அதில் உங்களுடைய பயோடேட்டா, உங்கள் பிள்ளைகளுடைய பயோடேட்டா, அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன இலக்கு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய குறிய டீட்டெயிலை எங்களுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். நானும் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய ஊழியக்காரர்கள் சங்கிலி தொடர் ஜெபம் எங்களுடைய ஊழிய அலுவலகத்தில் இருக்கிறது. 24 மணி நேரமும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களும் அதற்காக ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கிறது நிமித்தமாக வாலிப பிள்ளைகள் பிசாசின் திட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். எவ்வளோ வருத்தங்க, ஒரு 12 வயசு 13 வயசில் கற்பை இழந்துடுறாங்க, பரிசுத்தத்தை இழந்துடுறாங்க, கூடா நட்பனால் தவறான பழக்க வழக்கத்தினால் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு வாலிப மகள் தவறினால் அவள் மூலியமாக பெரிய ஒரு ஜனக்கூட்ட ரட்சிப்பே தவறிடுது. அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் ஜெபிங்களையே இப்போ கூட ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீங்களாங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, வாலிப மகள்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. கயவர்களுடைய நயவஞ்சக திட்டங்களிலிருந்து அவர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இந்த வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகி உம்மை நினைக்கட்டும். நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் ருசி பார்க்க உதவி செய்வீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. வாலிப மகள்கள், வாலிப பிள்ளைகள், நீரே நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யும். அநேக பெற்றோர்கள், ஐயோ என்னுடைய மகள் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாளே, காதலுக்கு அடிமையாக இருக்கிறாளே, தவறான நண்பர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனை கண்ணீரோடு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர்களை நீ ரட்சிப்பீராக. அவருடைய துக்கங்களுக்கு சந்தோஷத்தை தார், பெரிய மாற்றத்தை தார். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சித்தும்படி பிள்ளையாக மாற்றும். இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் ஜெபங்க. எத்தனை பெற்றோர்களுடைய கண்ணீரை துடைக்கும் தெரியுமா? நீங்கள் ஜெபிங்களையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், எப்பொழுதுமே செய்திங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த செய்தி சின்ன ஒரு ஸ்டெப்பு ஆண்டவரிடத்தில் உங்களை கொண்டு போகணுங்க. ஒரு செய்தி கேட்குறோமா, ஒரு ஸ்டெப்பும் ஆண்டவரிடத்தில் கிட்டி போகணுங்க, அதாங்க செய்தி. அல்லேலூயா. செய்தி என்பது ஏதோ மூளை அப்படியே வளரணும், பைபிள் அறிவு வளரணும், அது பைபிள் ஸ்டடி. அதுக்கு நிறைய ஊழியர்கள், எனக்குன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஏசப்ப பக்கத்தில் இன்னொரு ஸ்டெப்பு அவர்கிட்ட கொண்டு போகும். ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை ஆச்சரியப்படுத்தணும். அவர் உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறார், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இதுதான் எங்களுடைய செய்தியுடைய சாரம்சம் ஐயா. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர், 12 வருட பெரும்பாடுல ஸ்திரீ. இதில் நிறைய நான் பேசியிருக்கிறேங்க. மறுபடியும் நிறைய காரியங்களும் எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவ்வளோ பேரோட வியாதி உள்ளவங்க, பெரும்பாடுள்ள அம்மா. அவங்களுக்கு பேரே கிடையாதுங்க, ஏன்னா பூரா வியாதினா வியாதி தான் பேராக ஆயிரும். கால் ஊண்டடும், அந்த கால் நுண்டி அவர்தான் இருப்பார்ல, அவங்க தான். சப்பானி ஒரு பிள்ளை இருப்பாங்களே, அவங்க தான். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்டில் அலைவாருங்களே, அவர் தான் அந்த குடும்ப தலைவர். உங்கள் அடையாளமே உங்களுடைய பலகீனம் தான் அடையாளமாயிரும். அந்த அம்மாவுக்கு 12 வருட பெருமாடுல சொன்ன அதுதாங்க அடையாளம், அதுதாங்க முகவரி. அல்லேலூயா. ஆனால் ஏசப்பட்ட வரும்போது முகவரி மாற்றிடுவாங்க, மாற்றிடுவார். 18 வருடமாக கூனியாக இருக்கிறார். அவளுக்கு வசனமே அப்படி தான் ஆரம்பிக்குது, 18 வருட கூனி, சற்றேலும் நிவர முடியல, இப்படி தான் அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அற்புதத்தை நீங்கள் பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் குமாரத்தி அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. இப்போ கணேசனுடைய அட்ரஸ் என்னங்க, யாருக்குன்னு தெரியாதுங்க, குப்பைங்க, தூக்கி எறியப்பட்ட குப்பை, பாவி. ஆனால் ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்ததுனால ஏசப்பா எனக்கு ஒரு முகவரி கொடுத்துட்டா இருப்பாருங்க, ஏசப்பா எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டா இருப்பாருங்களேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் ஐயா. இதெல்லாம் ஏசப்பப்பட்ட கிருபை பிச்சைங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரனே, சகோதரியை, உன்னுடைய முகவரி என்ன? ஏசப்பா உன் கூட இருந்தால் போதும், உன்னுடைய முகவரி ஆண்டு மாற்றுவார் ஐயா. கடன்காரர் என்ற முகவரி மாற்றுவார், அழுகிற உன்னுடைய முகவரியை மாற்றுவார், வியாதியஸ்தன் என்ற முகவரியை மாற்றுவார், வேலை இல்லாதவன் என்ற ஒரு முகவரியை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், இன்றைக்கி இந்த அம்மா மூலியமாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்ன பாடம் என்ன தெரியுமா? அந்த அம்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, வல்லமை அவங்க மேலே இறங்குதுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இந்த அம்மா பாருங்கள் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. நான் இன்றைக்கி ஒரு அற்புதத்தை ஏசப்பாட்டை பெற போகிறேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன காரியத்துக்காக ஏசப்பாட்டை ஜெபிக்க போகிறேன், ஜெபிச்சு முடித்தோடனே பதில் வந்துடும். முதலையே முடிவு பண்ணிட்டு தாங்க ஜெபிக்கையே போனோம். ஜெபிக்க அப்புறம் என்னத்தை ஜெபிச்சு, எப்பயும் வழக்கமாக ஜெபிக்கிறதுன்னு இம்மை போனீங்கன்னா ஒன்றும் பதிலே வராது. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா, ஜெபிச்சிட்டிங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண காரியத்தை குறித்து முதல்ல துக்கம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி துக்கம் இருந்துக்கலாம், ஆனால் ஜெபிச்ச உடனே ஏசப்பாட்டை சொல்லிட்டு இல்லை, அவர் பார்த்துக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையில் இடங்களை குறித்து பிரச்சனை இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதை மறந்துடணும். ஏசப்பா பார்த்துக்கிறவர், அவர் யுகவா ஈரே தானே. அல்லேலூயா, ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அல்லேலூயா. பாருங்கள் இந்த அம்மா அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அற்புதத்தை முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன அற்புதம் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரே சோரி, இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில் ஒரு நிமிஷம் தான் நான் ஜெபிப்பேங்க. சும்மா நீங்கள் அதோடு உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, நடக்குங்க, நீங்கள் நம்புங்க. நீங்கள் இன்னும் கூட எதுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்கும், அது விசுவாசம். இன்னும் நீங்கள் விசுவாசிங்கன்னா, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களை ஆண்டோடைய வல்லமத்தோடும் கொர்நெலி வீட்டில் பேதர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கத்தை முடிக்கலைங்க, ஆண்டவர் எல்லாரையும் தொட்டு பிளஸ் பண்ணிடுறாரு, அவங்கள எல்லாம் ஆசீர்வதிச்சார், பரிசுத்தாவின் வல்லமினால் நிரப்பிடுறாரு. அதாங்க ஆண்டவர். இந்த செய்தி கேட்கும்போது உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருப்பார். நீங்கள் வாஞ்சியாக கேட்குறீங்களா? இந்த செய்தி கேட்குறதுனால விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதா? என் பிள்ளை உள்ளத்தில் என் மேலே ஒரு அன்பு கூடுதா? விசுவாசம் கூடுதா? என் பிள்ளை என்ன கேட்க போகிறாங்க? இப்போ வெயிட் பண்ணுவாருங்க. அல்லேலூயா, காத்திருப்பார். இந்த தருணத்தை நீங்கள் தவற விடாதீங்க. பாருங்கள், அந்த அம்மா முடிவு பண்ணி, ஜனக்கூட்டம் பயங்கர கூட்டமாக போகுது, அங்கே வஸ்திரத்தை தொடுறா. என்ன நடக்குது? 29 வசனத்தில் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. ஒரு முறை வஸ்திரத்தை தொடுறாங்க, வல்லமை இறங்குது. எனக்கு இதில் தாங்க ஆண்டு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி ஒவ்வொரு முறை நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் ஜெபிக்க போகிறீங்களாங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவுடைய வஸ்திரத்தை உங்களை தொடுறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜெபங்கிறது அது ஒரு வேலையாயிருச்சு, கடமையாயிருச்சு. ஜபங்கிறது என்னங்க? உன்னதமானவரை சந்திக்கிற ஒரு வேலை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்னங்க? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பான்னு சொல்லி ஜபிக்க தொடங்கின உடனே என்ன நடக்க தெரியுமாங்க? அங்கே ஆண்டவர் வந்துடுறாருங்க. பார்த்தீங்களா? அது யார்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். பாருங்களேன், ஏசையா தரிசனம் பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. 6:1 உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய ஆளிய செய்கிற இடங்கள் எல்லாம் அவருடைய வஸ்திர தொங்கல் தாங்க. அருமையான சகோதரே சோரி, நீ எந்த இடத்துல பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிச்சு துதிச்சு நீ ஜெபிக்க போறியா, அந்த இடம் வஸ்திர தொங்கல் தாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறீங்க. ஒவ்வொரு முறை தொடும்போது ஒரு வல்லமை இறங்குங்க, இறங்குங்க. பெரும்பாடுள்ள சரி வஸ்திரத்தை தொடுற வல்லமை அவளை மேலே இறங்குது. அதை உணர்றா, உணர்றா. நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்போது கட்டாயம் ஒரு வல்லமை இறங்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த வெளிப்பாடு யாருக்கு தெரில பாருங்க. இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுதுங்க. மதியம் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு புதிய கிருபை என்னை தொடுதுங்க, என் மேலே இறங்குது. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, எத்தனை முறை ஜெபித்தாலும் அத்தனை முறை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வீடு இருக்கிறது, என்னை அன்பாக நேசிக்கிறவர். நான் எப்போ போனாலும்
ஏதாயிலும் எனக்கு கொடுப்பாருங்க. ஒரு வாழைப்பழம் கொடுப்பார், ஒரு டீ கொடுப்பார், ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பார், ஒன்றும் இல்லையா ஒரு ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. சே, எப்போ போனாலும் எத்தனை தடவை போனாலும் ஏதாவது கொடுக்காமல் என்னை அனுப்பவே மாட்டார் ஐயா. அதுதான் அசரியா தாத்தா என்ற ஒரு தாத்தா. நான் அதே போல் நிறைய பேர் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஏசப்பாவும் அதே மாதிரி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏசப்பாவை எந்த மனுஷன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் என்ன பிரச்சனைக்காக வந்தாலும் அவனை ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு தான் அனுப்புவார். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். அவரிடத்தில் வந்த அவரை விசுவாசித்து வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். வருத்தப்பட்டு பாரசமக்கர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக போகிறாங்க, கிறிஸ்தவங்களாக சர்ச்சை விட்டு வெளியேறாங்க. உங்கள் சர்ச்சிலுங்க, நீங்கள் போன வாரம் சர்ச்சுக்கு போனீங்களே, எத்தனை கிறிஸ்தவ அல்லாதவர்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நீங்கள் அதை எண்ணிக்கையை முதலே பாருங்கள். அப்போனா தான் உங்கள் சர்ச்சு ஆராதனை ஏசப்பா பிரியப்படுவார்னு அர்த்தங்க. பிரியப்படுவார். எவ்வளோ பேர் தேடி வந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறார், இளைப்பாறுதல் கொடுக்குறார். எவ்வளோ பேர் அப்படி வஸ்திரத்தை தொட்டாலும் சுகம் வர்றாங்க. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இப்படி ஒரு சத்தியத்தை ஏசப்பை எழுதி வச்சுருக்கும் போது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, நான் போய் ஏசப்பாட்ட முழங்கால் படுவேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன் ஒரு ஜெப குறிப்புக்கு. ஐயோ, அந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டை நடக்குது, அங்கே ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. பல லட்சம் கடங்கான ஜனங்கள் சொந்த வீட்டை விட்டு சொந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக போகிறாங்களே, எவ்வளோ பெரிய பரிதாபம். ஆண்டவரே, இறக்க செய்ய மாட்டிங்களா? ஒரு ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் இருக்குது. ஐயோ, கிராமத்தில் எத்தனை பேர் குடிக்க அடிமையாக இருக்கிறாங்களே. அப்படி குடிக்க அடிமையாக இருக்கிற ஜனங்களை அந்த குடிப்பழக்க வெள்ளத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. நான் ஜெபம் பண்ணுவேன். சில நேரம் என் நண்பர்கள் பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சில பேர் எங்களுடைய மிஷனரிகளை மாதந்தோறும் காணிக்க கொடுக்குறாங்களே, தாங்குகிற அவங்க குடும்பத்துக்கு நான் ஜெபிப்பேன். ஏதாவது ஜெபிச்சிட்டே இருப்பேங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்குதாங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும், எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் அத்தனை தடவை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறீங்களோ, அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் தொடுறீங்க, ஒரு வல்லம் உங்களை நிரப்புங்க, ஒரு வல்லம் உங்களை தொடுமையா, தொடுமையா. அருமையான தேவடி பிள்ளைகளே, ஏசையாவுடைய கண்கள் திறக்கப்பட்டவுடனே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறான். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடுவீர்களானால், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரமும் உன்னதமானவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் ஐயா. அந்த ஆண்டவரை சந்திக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அவருடைய வஸ்திர தொங்கல்கள் நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் இருக்கிறது. பாருங்கள், நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேங்க. ஏசப்பாட்ட கேட்டேன், இந்த கிராமத்துக்கு யார் ஆண்டவரே வரப்போகிறா? எங்கள் சரியாக பஸ் வசதி கிடையாதுங்க. யாராவது என்னை பார்க்க வர்றாங்கன்னா, நான் ஏதாவது வெஹிக்கிள் எங்களை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிவிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தால் தான் வர முடியும். இப்படி ஒரு கிராமத்தில், இப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி ஜெபிச்சப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த இடம் எல்லாம் நான் உலாவுகிற இடம், உலக தோற்றத்துக்கு ஒன்றுமே நான் முன்குறித்த ஒரு இடம், இந்த இடம் வஸ்திர தொங்கல்களினால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஏன்னா 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடக்குதுங்க. காலையில் 5 to 6 ஹீலிங் சர்வீஸ் நடக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கும். ஊழிய ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். வேத வசனங்கள் பிரசங்கித்து கொண்டே இருப்பார்கள். அநேகர் பசியுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் எப்பெல்லாம் பசிக்குதா இங்கே எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. விடுதலை வேணுமா? பிசாசு பிடிச்சவங்க இங்கே வருவாங்க, விடுதலைக்காக வருவாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்குகிறார். சிலர் குடி பழக்க வழக்கத்திலே என் பிள்ளை அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை இங்கே அழைத்து வருகிறோம், ஒரு சில நாட்கள் தங்க வைக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அங்கே விடுதலை ஆக்குகிறார். ஏன்? இது ஆண்டவர் உலாவுகிற வஸ்திர தொங்கல்கள் நிறைந்த இடம் ஐயா. அல்லேலூயா. எனக்கு இதை குறித்து 3 பிராமிஸ் ஏசப்பா எனக்கு கொடுத்தாருங்க. ஏசப்பா வாக்கு தத்துவம் கொடுத்தார், இந்த இடத்தை வேடிக்கை பார்க்குறவங்க யாராவதா அவங்கள நான் ரட்சி தருவேன்னார். பார்த்தீங்களா, இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடமும் அவருடைய வஸ்திர தொங்கல்கள் நிறைந்திருக்கிறது.
உங்கள் வீடு ஜப வீடு அதை வேடிக்கை பார்க்குறவங்க உள்ளத்தில் ஏசப்ப வருவாருங்க. சகைவு ஏசுவை வேடிக்கை பார்க்குறான், விட்டாரா ஏசப்ப பிள்ளையா சகையை மாற்றிட்டார். ஒன்று ஒரு ப்ராமிஸ், ரெண்டு அன்று சொன்னார், இந்த இடத்த தொழுறவங்க இந்த இடத்துல கால் மிதிக்கிறாங்களா சும்மா வடுறாங்களா அவங்கள நான் சுகமாக்குவேன். அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் வீட்டில் இயேசு உங்கள் வீட்டின் தலைவராக இருக்கிறாரா? அங்கு ஜபங்களும் ஆண்டவடி ஊழியங்களும் ஆராதனைகளும் துதிகளும் நடக்கிறதா? அது ஜப வீடு, அது ஒரு வஸ்திர தொங்கலுக்கு நிறைந்த இடம். உன்னுடைய வீடு ஏசப்பா உலாவுகிற இடம். அந்த இடத்துல சும்மா வர்றவங்களை சுகப்படுத்திடுவார் ஆண்டவர். அடுத்து மூணாவது, எங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இடத்த குறித்து ஏசப்பா சொன்ன மூணாவது ப்ராமிஸ் என்ன தெரியுமாங்க? இந்த இடத்துலேருந்து யாரெல்லாம் ஜெபிக்க போகிறார்களோ, தெருவில் இருந்து பர்த்திமையை ஜெபிக்கிற ஆண்டவர் சுகமாக்கிறார் இல்லைங்க. ஏசப்பா சொன்ன இந்த இடத்துல வந்து யார் என்ன ஜோமானா என் கண்ணு திறந்திருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும்னு சொன்னார். எப்படி ஒட்ட ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, நீங்கள் இருக்கிற வீடு அப்படிப்பட்ட வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஜப அறையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கிறீர்கள், அதில் வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்கிறது. ஞாபகம், எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க சொன்னாலும் சென்றாலும் அப்பொழுது ஆண்டவருடைய ஏதோ ஒரு வல்லமை உங்களை நிறைக்கிறது ஐயா. ஒரு அபிஷேகம் உங்களை நிறைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. பாருங்கள், ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க, திரும்பி போகும்போது வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. ஏன் ஜனங்கள் வெறுமையாக அனுப்பிவிடுறதுக்கு மனசு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க களைத்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்களேங்கிறார். நான் சொல்கிறேங்க, அந்த ஆண்டவர் தாங்க நான் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஆண்டவர் தாங்க நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. அருமையான சகோதரி சகோதரி, பெரும்பாடுள்ள ஸ்ரீ போன்று விசுவாசத்தோடு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அப்படி வஸ்திரத்தை தொடுகிறீர்கள், ஜெபிக்கும் போது அப்படி வல்லமை இறங்குறது. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ அந்த ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அதே ஆண்டவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் இறங்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அங்கு பிரசன்னமாவார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க மாற்றுவார், உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார், ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டின் பிள்ளைகளை கணவரை ரட்சிப்பார். உங்களுடைய கண்ணீரின் ஜபத்தினுக்கு ஆண்டவர் இப்போது பதில் கொடுப்பார், நீங்கள் அதை உணரப்போகிறீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொடும்போது உம்முடைய வல்லமை அவளை தொட்டது போல, நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த இடம் வஸ்திர தொங்கல்களை நாங்கள் தொடுகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும்போது உங்களை தொடுகிறோம், தொடும்போது உம்முடைய வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியை நீக்கினது போல எங்களினை தொடுகிறீர், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையிலிருந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதுமுடைய வல்லமை வருவதாக. நடக்க முடியாது, கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். என்ன குறைவோடு கூட இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அக்கினின் வல்லமை இறங்கட்டும், தொடுவீராக. இயேசு நாமத்தினால் குறைவுகள் நிறைவாக மாறட்டும். ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுமை துதிக்க உதவிச்சியும் இயேசு நாமத்தினால் பிதாவே. தேவ செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்காணும் எமது அனைத்து திட்டங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாட்டில் ஆலயம் தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டுவதற்கு தேவைப்படும் ₹500,000 அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறையை கட்டி கொடுத்ததை போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி அறையை கட்டி கொடுக்கும் குடும்பங்கள் எழும்ப ஜெபியுங்கள். மாதம் தோறும்
ஒரு முழு நேர மிஷினரியை ரூபாய் 5000 கொடுத்தோ அல்லது என்ற தொகையை கொடுத்தோ தாங்க முன்வருவோர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 200 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்களது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626-001, தென்னிந்தியா. மேலும் இந்த நிகழ்ச்சியையோ ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் 7378-00-0444. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.